हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் மேலு அத்தியாயம் ஒன்று பரமபுருஷ பகவான் அனைவருக்கும் சமமானவர் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது ஜோதிராதேர்வா பாதி தானா விதந்தி ஆத்மானம் ஆத்மஸ்தம் மதித்வா கவையோ அந்ததான்ஸ்லேஷன் எங்கும் நிறைந்துள்ள பரமபுருஷ பகவான் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் இருக்கிறார் அவர் எவ்வாறு அங்கு பெரிய அளவிலோ சிறிய அளவிலோ இருக்கிறார் என்பதை சிறந்ததொரு அறிஞரால் காண முடியும் எப்படி ஒருவனால் விறகிலுள்ள நெருப்பை குடத்திலுள்ள நீரை அல்லது பாத்திரத்திலுள்ள ஆகாயத்தை புரிந்து கொள்ள முடிகிறதோ அப்படியே ஒரு ஜீவராசியின் பக்தி பக்திபூர்வமான செயல்களை கொண்டு அந்த ஜீவராசி ஒரு அசுரனா அல்லது ஒரு தேவனா என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஒரு நபரின் செயல்களை காண்பதன் மூலம் அவன் பரம புருஷரால் எந்த அளவிற்கு அனுகிரகிக்கப்பட்டுள்ளான் என்பதை ஒரு சீரிய சிந்தனையாளரால் புரிந்து கொள்ள முடியும் பற்பட் சில பிரபுபா ஜெய்சில பிரபுபா கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோல பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஸ்ரீமத் பகவத்கீதை நமக்கு கூறுவது போல ஒருவன் எப்படி சத்வ குணத்துடனோ ரஜோ குணத்துடனோ அல்லது தமோ குணத்துடனோ நிலை பெற்றுள்ளான் என்பதை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும் விறகு பெட்ரோல் அல்லது எளிதில் தீப்பற்றக்கூடிய பிற பொருட்கள் அடங்கிய ஒரு பாத்திரத்தின் அளவை தீயின் அளவை கொண்டு ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் அதுபோலவே நீரானது இரஜோகுணத்தை பிரதிநிதிக்கின்றது ஒரு சிறிய சருமம் மற்றும் பரந்த அட்லாண்டிக் சமுத்திரம் ஆகிய இரண்டுமே நீரைக் கொண்டுள்ளன ஒரு பாத்திரத்திலுள்ள நீரின் அளவை கொண்டு பாத்திரத்தின் அளவை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும் ஆகாயம் தமோ குணத்தை பிரதிநிதிக்கின்றது ஆகாயமானது ஒரு சிறு மண்குடத்திலும் இருக்கிறது விண்வெளியிலும் இருக்கிறது இவ்வாறாக சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய குணங்களின் அளவுகளுக்கு ஏற்ப தேவர் யார் அசுரர் யார் யக்ஷர் யார் அல்லது இராட்சஸர் யார் என்பதை ஒருவரால் கண்டுகொள்ள முடியும் ஒருவனை பார்ப்பதாலேயே அவன் ஒரு தேவனா அசுரனா அல்லது ராட்சசனா என்பதை ஒருவரால் தீர்மானிக்க முடியாது ஆனால் இத்தகைய ஒருவனால் செய்யப்படும் செயல்களைக் கொண்டு அறிவுள்ள ஒருவரால் இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் பத்ம புராணத்தில் பின்வரும் பொதுவான ஒரு வர்ணனை கொடுக்க பட்டுள்ளது விஷ்ணு பக்தஹ சம்ருதோஸ் தெய்வ தத் தத்விபர்யக அதாவது தேவர் என்பவர் பகவான் விஷ்ணுவின் ஒரு பக்தர் ஆனால் ஒரு அசுரன் அல்லது யக்ஷன் அதற்கு நேரெதிரானவன் அசுரர்கள் பகவான் விஷ்ணுவின் பக்தர்கள் அல்ல இவ்வாறாக ஒருவரது நடவடிக்கைகளிலிருந்து தேவன் யார் ராட்சசன் யார் அசுரன் யார் என்பதை ஒருவரால் தீர்மானிக்க முடியும் இந்த ஸ்லோகத்தில் உள்ள ஆத்மானம் என்ற சொல் பரமாத்மானம் என்று பொருள்படுகிறது பரமாத்மா எல்லோருடைய இதய மத்தியிலும் வெச்சிருக்கிறார் இதை ஸ்ரீமத் பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது பதம் பின்வருமாறு உறுதி செய்கிறது ஈஸ்வரக சர்வ பூத்தா நாம் திஷ்டதி ஈஸ்வரர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லோருடைய இதயங்களிலும் இருந்து கொண்டு உபதேசங்களை கிரகிக்கும் அவர்களது திறமைக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் உத்தரவிடுகிறார் பகவத்கீதையின் உபதேசங்கள் எல்லோருக்கும் உரியவை ஆகும் ஆனால் சிலர் அவற்றை சரியாக புரிந்து கொள்கின்றனர் ஆனால் மற்றவர்களோ அவற்றை மிகவும் தவறாக புரிந்து கொள்கின்றனர் இதனால் இவர்கள் பகவான் கிருஷ்ணரின் கிரந்தத்தை படித்தும் பகவான் கிருஷ்ணரின் இருப்பை கூட நம்ப முடியாதவர்களாக இருக்கிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசினார் என்பதை சுட்டிக்காட்டி ஸ்ரீ பகவான் உவாச்ச என்று ஸ்ரீமத் பகவத்கீதை தெளிவாக கூறிய போதிலும் அவர்களால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடிவதில்லை இது ரஜோ மற்றும் தமோ குணங்களினால் விளைந்த அவர்களது துரதிர்ஷ்டமாகும் இந்த குணங்களின் காரணத்தால்தான் அவர்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை ஆனால் அர்ஜுனனை போன்ற ஒரு முன்னேற்றமடைந்த பக்தர் பகவானை புரிந்து கொண்டு அவரை பின்வருமாறு துதிக்கவும் செய்கிறார் பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் அதாவது தாங்களே பரபிரம்மும் பரம அடைக்கலமும் தூய்மை ஆவீர் என்று அர்ஜுனன் கூறுகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருக்கும் சொந்தமானவர் ஆனால் அவரை புரிந்து கொள்ள ஒருவனுக்கு கண்டிப்பாக திறமை தேவைப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்று பரமபுருஷ பகவான் அனைவருக்கும் சமமானவர் என்னும் முதல் அத்தியாயத்தின் ஒன்பதாம் ஸ்லோகத்தின் பக்தி வேதாந்த பொருளுரைகள் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்